எல்லாருக்கும் வணக்கங்க. மருத்துவ காப்பீடு நான் எப்போ எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. நீங்கள் எப்போ எடுத்தாலும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக பிளான் பண்ணி எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடியாவது நீங்கள் பிளான் பண்ணி மருத்துவ காப்பீடு எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடந்தால் நமக்கு வந்து மருத்துவ காப்பீடு கிடைக்காதுங்க. ஒருத்தர் கேட்டார், எப்பப்போ நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கம்பெனி நம்மளை ரிஜெக்ட் பண்ணணும்னு கேட்டார். மேஜர் ஆக்சிடென்ட் நடந்தால் நமக்கு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃப்ரீக்வெண்டாக ஹாஸ்டல் போகிறவங்களுக்கு கிடைக்காது. ஏதாவது வியாதிகள் இருந்தால் கிடைக்காது. சுகரு, பிபி இந்த மாதிரி நமக்கு ஏற்கனவே ஏதாவது வியாதிகள் இருந்தால் உண்மையை சொல்லாமல் அதை மறைச்சி பாலிசி எடுத்திருந்தால் நமக்கு கிளைம் கிடைக்காது. ஸோ மருத்துவ காப்பீடு இருக்கும்போது அனைத்து உண்மைகளும் சொல்லி நமக்கு என்ன வியாதி இருக்குது, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோமா, ஏதாவது உடல்நல குறைவு இருக்கா, ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்குமா, அது மாதிரி முழு தகவலையும் சொல்லி நம்ம பாலிசி எடுத்தோம்னா அதுக்கு வெயிட்டிங் பீரியட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கிளைமில் எந்த ஒரு தொந்தரவும் வராதுங்க. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆகட்டும், பர்சனல் ஆக்சிடெண்ட் ஆகட்டும், நம்ம உடல்நிலை நல்லா இருக்கும்போதே நம்ம இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி நமக்கு மருத்துவ காப்பீடு வழங்காது. அதே மாதிரி நமக்கு ஏதாவது மேஜர் ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஏதாவது எதிர்பாராத விதமாக அசம்பாவிதம் ஏதாவது ஏற்பட்டாலும் மருத்துவ காப்பீடு கொடுக்காதுங்க. ஸோ நம்ம நல்லா இருக்கும்போதே மருத்துவ காப்பீடு எடுத்துக்கணும்.